பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நடந்துட்டு இருக்கு அவ போடுற இந்த நாடகத்தை நாம நம்பணுங்கிறதுக்காகத்தான் சோப்பு போட்டு மன்னிப்பு கேட்டா இப்ப மாப்பு போட்டுட்டு இருக்க. கிரிஜா, நீ எதுக்கு இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க? குடு, நான் பண்றேன். இல்ல மங்க, என்ன தடுக்காதீங்க. இதெல்லாம் நான் பண்ணிதான் ஆகணும். இது எனக்காக நானே கொடுத்துக்கிற தண்டனை. நான் பண்ண பாவத்துக்கு பரிகார மாதிரி. தயவு செஞ்சு என்னை யாரும் தடுக்காதீங்க. என்ன இவா? கிரிஜாவா, இந்த வேலையெல்லாம் நான் செஞ்சுதான் ஆகணும். அப்பதான் என் மனசுக்குள்ள மறுபடியும் அந்த ஆணவம் தலை தூக்காது. அண்ணி, என்னோட திமிரெல்லாம் அடங்கி நானும் மத்தவங்க கஷ்டத்துல புரிஞ்சுக்கிட்டவளா மாறி வாழ முடியும். அண்ணி, தயவு செஞ்சு இதுக்கு மறுப்பு சொல்லாதீங்க. ஆம் ஈஸ்வரி, உனக்கும் அபிக்கும் அழகுக்கும் சாப்பிடறதுக்கு என்ன வேணும்னு சொல்லு. உங்களுக்கு என்ன வேணும்னாலும் நான் ரெடி பண்ணி கொடுக்கறேன். போய் அங்கெல்லாம் மாப்பு போட்டு வந்து சுட 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 ரெடி பண்ணி கொடுக்கறேன். சரியா? பாத்து போங்க. ஈஸ்வரி, எனக்கு இல்ல. அடா, உன்னதான் எனக்கு இல்ல. வலிக்குது வலிக்குது. அப்ப இது கனவு இல்ல, நெசந்தான். ஒரு நிமிஷம் ஏறு. அம்மா அம்மா சின்னியா, நம்ம வீட்டுல என்னமா நடக்குதுங்க? நம்ம வீட்டுல புள்ள பூச்சி எல்லாம் தேலா மாறின கதையெல்லாம் இருக்கு. ஆனா தேலே இப்ப புள்ள பூச்சியா மாறினது இப்பதான் பாக்குறேன். ஏன் கண்ணே, என்னால நம்ப முடியலையா? அம்மா, ஏண்டா கிரிஜாவே மாறினாலும் நீ அவளை மாற விட மாட்டியா? ஏண்டா ஈஸ்வரி, நீ நம்பர் இல்லம்மா. அத்தை, கிரிஜா மேடம் மாறல நான் சொல்லல. உண்மையிலேயே மாறி இருந்தா சந்தோஷம் தான் நான் சொல்றேன். உடம்பு இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்லக்கா. அண்ணா, நீ திரும்ப என்ன இந்த வீட்டுல இருக்க சொன்னதையும் கிரிஜா மனசு மாதிரி இருக்கிறதையும் நினைச்சு பாக்குறப்ப என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. கிரிஜா சாகிற வரைக்கும் திருந்த மாட்டான்னு நான் ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டு இருந்தேன்க்கா. ஆனா நான் சாக போறேன்னு தெரிஞ்சதும் அவ இப்ப மாறி இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. இனிமே நீ ஆசைப்பட்ட மாதிரியே இந்த வீட்டுல எல்லாரும் ஒத்துமையா சந்தோஷமா இருக்கலாம்க்கா. சம்பத் சார், என் மாமாவை கொலை பண்ணவங்க இந்த வீட்டுலதான் இருக்காங்கன்னு பாயையா சொன்னது தெரியாமையும், புல்லட்குமார் கொலை நடந்தப்போ வீடியோ ரெக்கார்ட் ஆயிருக்கிறது தெரியாமையும் நீங்களும் கிரிஜாவும் நடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. பரவாயில்ல பரவாயில்ல, நீங்க நல்லவங்க மாதிரி நடிங்க. நானும் உங்களை நம்புற மாதிரி நடிக்கிறேன். அத்தை திருந்தது நெசமா இல்ல நடிப்பா? பேசாம இருங்க சின்னையா. அத்தே, நாங்க ரெண்டு பேரும் கிளம்புறோம். சரி, கிளம்புங்க. வாங்க சம்பத். அக்கா, நேரம் ஆயிடுச்சு, நீ சாப்பிட்டு மாத்திரை போடு. சரிங்கக்கா. மங்க, சாப்பிடறதுக்கு ஏதாவது கூட மாத்திரை போடு. சரிங்க அண்ணி. சாப்பிட்டு மாத்திரை போடு. சரிங்கக்கா.
பண்ணிட்டாங்க? மொத்த குடும்பமும் நம்மனது பெருசு இல்ல. வசுந்தராவும் ஈஸ்வரியும் என் நடிப்ப நெஜம்னு நம்பினாங்கல்ல, அதுதான் எனக்கு பெருமை. ஆமாமா, எனக்கு கூட உள்ளுக்குள்ள பயம் இருந்துட்டே இருந்தது. இந்த ஈஸ்வரி ராட்சசி உன்னை நம்புவாளா மாட்டாளா சந்தேகப்பட்டுட்டே இருப்பான்னு நினைச்சம்மா. ஆனா என்னோட சந்தேகத்தெல்லாம் அடிச்சு நொறுக்கிற மாதிரி நீ உன்னோட நடிப்புல பிச்சு உதறிட்டு. என்னுடைய இந்த புது அவதாரத்தை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது திவ்யா. இவ்வளவுதான் வசுந்தரா வீட்டை விட்டு துரத்திட்டாங்களே, இவ எப்படி இந்த வீட்டுக்குள்ள மறுபடியும் வந்திருக்கா? எப்ப வந்தா என்ன நடந்துச்சு தெய்வமே? ஐயோ, சிரிச்சு சிரிச்சு சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காளே. இவ எடுத்து தானே நான் புடிச்சு அதிகாரம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். போச்சு போச்சு, எல்லாமே போச்சு. இப்ப நான் என்ன பண்றது? ஏதாவது தகராறு பண்ணி கிரிஜாவ விரட்டி விட்டுற வேண்டியதுதான். அபி, அபி வாடா கண்ணு, சீக்கிரம் வா. என்னடி இது, அநியாயமா இருக்கு. கிரிஜா மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்துட்டாளா? அவ உன்ன கொலை பண்ண பார்த்தவ, சம்பந்தி அம்மாவையே கொலை பண்ண பார்த்தவ. எல்லாத்துக்கும் மேல நம்ம ஈஸ்வரிய பத்தி இல்லாததும் பொல்லாததுமா தப்பு தப்பா பேசிருக்கா. அவளை எதுக்காக சம்பந்தி அம்மாவும் ஈஸ்வரிய அழக தம்பிய வீட்டுக்குள்ள விட்டாங்க? இத பாரு, நீ என்ன சொன்னாலும் சரி, நான் இத சும்மா விட மாட்டேன். இப்பவே அந்த கிரிஜாவ கழுத்த புடிச்சு கேட்டுக்கு வெளியே தள்ளறனா இல்லையான்னு மட்டும் பாரு. உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ சும்மா இரு. இங்க பாரு, நீ ஒண்ணும் கவலைப்படாத. அந்த கிரிஜாவால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. இன்னைக்கு நான் அவளான ஒரு கை பாத்துறேன். விடு விடு அபி, விடு. நீ கவனிக்கட, அவள என்ன பண்ண போற பாரு. என்ன தடுக்காத அபி, விடு. அபி, நீ கவனிக்கட, இன்னைக்கு நான் அவளான ரெண்டில் ஒண்ணு பாத்துறேன். உனக்கு வெக்கோ மானோ சூடு சொரணன்னு ஏதாவது இருக்கா? அப்படி என்னன்னாவது உனக்கு தெரியுமாடி?